அனைவருக்கும் வணக்கம். திருஞான சம்பந்தரின் திருத்தில்லை பதிகம் சைவ திருமுறைகள் 12. அதில் முதல் மூன்று திருமுறைகளை பாடியவர் திருஞான சம்பந்தர். இவர் பாடிய திருமுறையில் திருத்தில்லை பதிகம் இடம்பெற்றுள்ளது. திருத்தில்லை பதிகத்தை பார்ப்பதற்கு முன்பாக திருஞான சம்பந்தர் ஆசிரியர் குறிப்பை பார்ப்போம். திருஞான சம்பந்தரின் இயற்பெயர் ஆளுடை பிள்ளை என்பதாகும். இவருடைய பெற்றோர் சிவபாத இருதயர், பகவதி அம்மாள். இவர் பிறந்த குலம் சைவ அந்தனர் குலம். பிறந்த ஊர் சீர்காழி. இதற்கு தோணிபுரம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. இவர் சைவ சமய குரவர்கள் நால்வருள் முதலாவதாக குறிக்கப்படுவார். திருஞான சம்பந்தருடைய சிறப்பு, இவர் சீர்காழியில் அமைந்துள்ள கோயில் திருக்குளத்தில் ஒரு நாள் தந்தையாரோடு சென்றிருந்தார். அப்போது தந்தையார் குளத்தருகில் தன் மகனை அமர வைத்து மூழ்கி குளிக்க தந்தையை காணாமல் அழுத ஞான சம்பந்தராகிய 3 வயது குழந்தைக்கு உமையம்மை பொற்கிண்ணத்தில் பால் கொடுத்தார். அந்த ஞானப்பாலை உண்ட மாத்திரத்திலேயே தேவார பதிகங்களை பாடத் தொடங்கினார். இதுவே இவருடைய சிறப்பாக கருதப்படுகிறது. இவர் செய்த அற்புதங்கள், ஆண் பனையை பெண் பனையாக மாற்றி காய்க்க வைத்தது, பூம்பாவை என்ற பெண்ணை உயிர் பெற செய்தது, திருமறைக்காட்டில் கோயில் கதவினை பதிகம் பாடி திறக்க செய்தது, அனல்வாதம் புனல்வாதம் செய்து சமணரை வென்றது, பொற்றாலம் முத்து சிவிகை முதலானவற்றை இறைவனிடம் பெற்றது. தன் 16 அகவையில் திரு பெருமணநல்லூர் என்னும் ஊரில் மனக்கோலத்துடன் முக்தி பெற்றார். இவர் முக்தி பெற்றதோடு மட்டுமல்லாமல் இவருடைய திருமணத்திற்கு சென்ற அனைவரும் முக்தி பெற்றதாக வரலாறு தெரிவிக்கிறது. திருத்தில்லை பதிகம். திருத்தில்லை பதிகம் இதனுடைய விளக்கம் பார்க்கலாம். பதிகம் என்றால் 10 பாடல்களை கொண்டிருப்பது. தில்லையில் பாடப்பட்ட காரணத்தால் திருத்தில்லை பதிகம் என்று அழைக்கப்படுகிறது. தில்லை என்பது சிதம்பரத்தை குறிக்கும். அங்கு வீற்றிருக்கும் இறைவனை பற்றியும் அவ்வூரில் உள்ள அந்தணர்களை பற்றியும் சிறப்பித்து பாடப்பெற்றவையே திருத்தில்லை பதிகம் ஆகும். பாடல் பார்க்கலாம். முதல் பாடல், கற்றாங்கு எரி ஓம்பி கலியை வாராமே செற்றார்வாழ் தில்லை சிற்றம்பலம் மேய முற்றா வெண்திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே. அதாவது இந்த பாடல்ல என்ன சொல்றாரு திருஞான சம்பந்தர் அப்படின்னா, தில்லை சிதம்பரத்தில் வாழ்கின்ற அந்தணர்கள், தில்லை என்பது சிதம்பரத்தை குறிக்கும். அந்த சிதம்பரத்தில் வாழ்கின்ற அந்தணர்கள் வேதங்களில் சொல்லப்படுகின்ற வேள்வி முறையினை அறிந்து பல வேள்விகளை நிகழ்த்துகிறார்கள். அதனால் அந்நகர் முழுவதும் வறுமை என்பது ஒழிந்து செல்வ செழிப்புடன் காணப்படுகிறது. அத்தகைய நகரில் வீச்சிருக்கும் பிறையணிந்த வெண்திங்கள் முதல்வன், அதாவது வெண்திங்கள் இங்க பிறைச்சந்திரனை குறிக்கிறது, பிறைச்சந்திரனை அணிந்த எம்பெருமானாகிய சிவபெருமானுடைய பாதங்களை பற்றுவோர்க்கு தன்னுடைய பாவங்கள் நீங்கும். பற்றா நின்றாரை பற்றா பாவமே, அத்தகைய இறைவனின் திருப்பாதங்களை சரணடைந்தவருக்கு தன்னுடைய பாவங்கள் நீங்கும் என்பது முதல் பாடலினுடைய கருத்தாக அமைகிறது. பாடல் 2, பரப்பை படுத்து எங்கும் பசுவேட்டு எரி ஓம்பும் சிறப்பர் வாழ்த்தில்லை சிற்றம்பலம் மேய பிறப்பில் பெருமானை பின்தாள் சடையானை மரப்பிலார் கண்டீர் மையல் தீர்வாரே. இந்த பாட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது பரப்பை அப்படின்னா வேள்வி சாலை அப்படின்னு பொருள். பசு என்ற சொல் பொதுவாக ஆன்மாவை குறிக்கும். அதாவது வந்து இந்த பாடல் சொல்ற கருத்து என்ன அப்படின்னா, உலகப்பற்று
இறை உணர்வினை வளர்க்க உதவாது என்பதால் பொருட்கள் மற்றும் உயிர்கள் மீதான பற்றினை விலக்கிக் கொண்டு இறைவனை தியானிப்பவர்கள் தில்லைவாழ் அந்தணர்கள். தில்லைவாழ் அந்தணர்கள் ஒரு எந்த பொருள் மீதும் பற்றற்ற நிலையோடு எம்பெருமானாகிய சிவபெருமானை நினைத்து என்ன பண்றாங்க, பல வேள்விகளை வளர்க்கிறார்கள். அத்தகைய வேள்விகளை வளர்த்து இறைவனை தியானிக்கும் அந்தணர்கள் இருப்பதால் தில்லை நகரம் சிறப்புடையது. இதனால்தான் தில்லைவாழ் அந்தணர்த்தம் அடியார்க்கும் அடியேன் என்று பெரிய புராணம் குறிப்பிடுகிறது. அத்தகைய அந்தணர்கள் உறையும் தலத்தில் உள்ள இறைவன் ஆதியும் அந்தமும் இல்லாதவன். ஆதியும் அந்தமும் இல்லாத தாழ்ந்த சடையினை உடைய அத்தகைய இறைவனை வணங்கும் அடியார்கள் முக்தி பெறுவர் என்பது இந்த இரண்டாம் பாடலின் கருத்தாக அமைகிறது. பாடல் மூன்று. மையார் ஒன் கண்ணார் மாட நெடு வீதி கையால் பந்து ஓச்சும் கழி சூழ் தில்லையுள் பொய்யா மறைப்பாடல் புரிந்தான் உலகு ஏத்த செய்யான் உரைக்கோயில் சிற்றம் வளர்த்தானே. இந்த பாடல் என்ன பொருளை சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, மையார் ஒன் கண்ணார் ஒளி பொருந்திய கண்களை உடைய பெண்கள். அந்த பெண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தில்லை நகரில் இருக்கக்கூடிய நீண்ட வீதிகளில் பந்தினை எரிந்து விளையாடுகிறார்கள். அத்தகைய நகரில் வீற்றிருக்கும் எம்பெருமான் எப்படி இருக்கிறான் என்றால், நடனம் ஆடுகிறான். நடனமாடும் தோற்றத்தோடு எம்பெருமான் காட்சியளிக்கிறான். அவன் சிவந்த மேனியை உடையவன். உலகில் உள்ள அனைத்து அடியவர்களும் விரும்பி தொழும் விதமாக சிதம்பரத்தில் கோயில் கொண்டுள்ளான் என்ற பொருளை இப்பாடல் விளக்குகிறது. அடுத்து இருக்கக்கூடிய ஆறு பாடல்களுக்கான பொருளினை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.